வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லோடு பாத் ஆஃப் பில்டிங். ஒரு பில்டிங், ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் லோடு எப்படி ட்ரான்ஸ் ஆகுறது, எப்படி எந்த பாத் வழியாக போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு பேசிக்ஸ் தான், ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருடைய டெர்மினாலஜி என்னென்ன எலமெண்ட்டு, அதனுடைய நேம் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு ஸ்லாபு. ஸோ ஸ்லாப் தான் லோடை வந்து வாங்கிக்கும். ஸோ பில்டிங்குடைய லோடை வாங்கும் ஃபஸ்ட்டு மேல் இருக்கிறதுல. ஸோ அதிலிருந்து நமக்கு அடுத்ததுக்கு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், பீம். ஸோ ஸ்லாப்லேருந்து எதுக்கு போகும், ரெண்டாவது பீமுக்கு போகும். ஸோ மூணாவது பீம்லேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், காலம். ஸோ காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ காலத்துலேருந்து அடுத்தது எங்கே போகும்னா, ஃபவுண்டேஷன் இல்லை ஃபூட்டிங். ஸோ ஃபூட்டிங்க்கு போகும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன பண்ணும், எர்த்து. ஸோ இதான் வந்து லோடு பார்த்தும்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாபு வந்து வாங்கி லோடு வாங்கும், ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், பீம்லேருந்து காலத்துக்கு போகும். ஸோ காலத்துலேருந்து ஃபூட்டிங் போகும், ஃபூட்டிங்கிலிருந்து எர்த்துக்கு போகும். இப்போது லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா, காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரையாங்குலர் மேனரில் தான் லோடு வந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாக இந்த லோடு இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும். ஸோ இது ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாபை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஆஸ் பர் ஐஎஸ் 456 நம்ம பார்த்தோம்னாவே தெரியும். ஸோ ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்லாப் டு பீமுக்கு நமக்கு டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டூ வே ஸ்லாப் பார்க்குறோம். டூ வே ஸ்லாப் இருக்குது அப்படின்னோம்னா, இது டாப் வியூ, ஸ்லாபுடைய டாப் வியூ. த ஒன் அண்டு டூ அப்படிங்கிற இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் மேனரில் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த த்ரீ அண்டு ஃபோர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ட்ரெபிசாய்டல் மேனரில் வந்து நமக்கு லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது டூ வே ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு தெரியும், லோடு ட்ரான்ஸ்ஃபர், லோடு கால்குலேஷன் நம்ம பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ட்ரையாங்குலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இதுக்கு ட்ரெபிசாய்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதே ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரைட் லைனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை நார்மல் ரெக்டாங்குலர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஸோ இதை தான் லோடு கால்குலேஷனுக்கு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் லாஜிக்கலி நம்ம என்ன பண்ணிக்கோம், ஸோ ட்ரையாங்குலர் மேனர் தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசத்தையே தனியாக வித் ஃபார்முலாவோட டிசைனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.